Hi everyone, welcome you all to Deep Matrix. In the video, we will talk map function. So, Python is map function vandu or important part. Now, we have a function, then we have an array, wo, tuple, orukku. And the tuple is over element. Kou, in the function is process vandu carry out. Pannanona. So, the map keyword use panni easy. That is basic define pannanla, for loop. Uchu, but now, for loop வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் whereas mapன்றதே predefined function நீங்க அரேக்குள்ள வந்து 100 elements இருந்தாலும் அத எல்லாத்துக்குமே நீங்க இத பாஸ் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அரே இருக்கு சோ இந்த அரே வந்து எப்படி டிக்ளேர் பண்ண போறோம்னா ரேஞ்ச் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம் இப்ப ரேஞ்ச் ஆஃப் 1 to 101 னு கொடுத்தோம்னா 1 to 100 elements அதுல வந்து இன்क्लूड ஆயிடும் அது வந்து ஒரு லிஸ்டா வந்து convert பண்ண போறேன் சோ இப்ப இந்த அரேல வந்து 100 elements இருக்கு function ஒன்னு define பண்றேன் square அப்படினு அதோட argument வந்து n இதோட output வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா print n star n அந்த square of the element வந்து நான் print பண்ண போறேன் நம்ம conventional methodல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் for I in array array ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நான் அந்த ஸ்கொயர்ன்ற ஃபங்ஷனுக்குள்ள அந்த i வேல்யூவை பாஸ் பண்ணுவேன் இது ரன் பண்ணலாம் என்ன அவுட்புட் வருதுன்னு பாப்போம் ஓகே ஸ்கொயர் இஸ் நாட் டிஃபைன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரன் பண்ணலாம் ஓகே பாத்தீங்கன்னா தெரியும் 100 எலிமெண்டோட ஸ்கொயர் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இதையே மேப் வச்சு எப்படி பண்ணலாம் சோ நான் மேப் வச்சு பண்றேன்னா எனக்கு அப்ப அந்த இடத்துல ஃபார் லூப் தேவை இல்ல நான் அவுட் அப்படிங்கற ஒரு இதில சேவ் பண்ண போறேன் மேப் ஆஃப் ஃபர்ஸ்ட் இதில ஸ்கொயரை பாஸ் பண்ண போறேன் அதாவது அந்த ஸ்கொயர்ன்றது தான் என் ஃபங்ஷன் இரண்டாவது தான் என் அரேவை பாஸ் பண்ண போறேன் இப்போ இத பிரிண்டும் பண்ணி பாப்போம் பிரிண்ட் அவுட் என்ன அவுட்புட்டா இருக்கும்னு பாப்போம் run பண்ணிட்டேன் so output print ஆனது பாத்தீங்கன்னா map object at அப்படினு ஒரு address print ஆயிருக்கு இதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த map inbuilt function ஆ எழுதும்போது அவங்க output format வந்து object formatல எழுதி இருக்காங்க அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன next doubtனா okay இந்த map object-ஐ எப்படி வந்து நம்ம numbers ஆ view பண்றது இல்ல வேற ஒரு data structure-ல view பண்றது so அதுக்குமே நம்ம கிட்ட வந்து python-லயே அதுக்கு ஒரு way இருக்கு So, Python ல வந்து நம்ம ஒரு data structure இன்னொரு data structure-ஆ மாத்த முடியும். So, இப்போ நான் வந்து object data structure-ஐ list-ஆ மாத்த போறேன். அப்ப list-ன்ற keyword-க்குள்ள இந்த output-ஐ வந்து pass பண்ணா போதும். இப்போ print பண்ணலாம் அதே இத என்ன output வருதுன்னு பாப்போம். Okay. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க print ஆகுது. பட் ஆனா வந்து நம்மளோட output-ல வந்து 100 none value இருக்கு. Written ஆன values எல்லாமே none. பட் ஆனா print ஆயிருக்குது வந்து full-ஆ print ஆயிருக்கு. இதுக்கு காரணம் வந்து என்னன்னா நான் இங்க ஒரு அவுட்புட்ல வந்து வேல்யூ சேவ் பண்ணிருக்கேன்ல அதுல வந்து ஆக்சுவலா வேல்யூ ரிட்டன் ஆயிருக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்க நான் பிரிண்டை சேஞ்ச் பண்ணாம விட்டதுனால வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருச்சு பட் ரிட்டன் ஆகாதனால இந்த மாதிரி நன் 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 வருது ஸோ இப்போ இது பண்றதுக்காக நம்ம ரிட்டன் பண்ணலாம் நான் ரிட்டன் பண்றேன் இந்த டைத்துல வந்து வேல்யூ பிரிண்ட் ஆகாது பட் அதுக்கு பதிலாக நன் வேல்யூஸ் எல்லாம் நம்பர்ஸாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ இப்போ உங்களுக்கு ரிட்டனுக்கும் பிரிண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸும் இதுலேயே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த நான் லிஸ்ட்டாக தான் மாற்றலாமா அப்படின்னா அப்படி இல்லை நீங்கள் வேணால் டியூபிள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் கூட மாற்றிக்கலாம் அதை அகெயின் ரன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக செமிசர்க்கிள் பிரேஸ் ஆகிடுச்சு விச் மீன்ஸ் டியூபிள் ஓகே இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நமக்கு லாம்டா அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்குது லாம்டானா இதுவுமே மோரா லைக் ஃபங்க்ஷன் மாதிரி தான் பட் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபினேஷன் ஸ்ட்ரக்சருக்கு பதிலாக இங்கே லாம்டா ஸ்ட்ரக்சர் வரும் லாம்டாவும் ஒரு ஐட்ரேட்டர் தான் எக்ஸ்டார் எக்ஸ் லாம்டா அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும் எக்ஸ்ன்றது தான் அதோட ஆர்கியூமெண்ட் அந்த எக்ஸ்ன்ற ஆர்கியூமெண்ட்டை வச்சு நம்ம என்ன ப்ராசஸ் கேரி அவுட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் அப்போ எக்ஸ்டார் எக்ஸ் இப்போ ரன் பண்ணலாம் அதை ஸோ சேம் ஆன்சர் வந்து உங்களுக்கு திருப்பி பிரிண்ட் ஆகிருக்கு இதை நீங்கள் இப்படி ஸ்கொயரில் தான் வச்சு கொடுக்கலாமானா அப்படியும் இல்லை இதை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த மெயின் போர்ஷனை மட்டுமே எடுத்து இங்கே கொடுக்கலாம் ஓகே ஹியர் கோஸ் அதே அவுட்புட் ஓகே இப்போ லாஸ்ட்டாக
ரேஞ்சுக்கு முன்னாடி மட்டும் ஒரே ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அரேக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம், லைக் மண்டே, டியூஸ்டே. இப்போ ஒரு மூணு ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணியிருக்கேன், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு. இந்த லாம்டாக்கு பதிலாக நம்ம லிஸ்ட் அப்படின்றத பாஸ் பண்ணலாம். இந்த அரே அரேவாகவே இருக்கட்டும். இப்போ வரப்போகிற அவுட்புட் வந்து நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குமே வந்து ஸ்பிளிட் ஆகி அது லிஸ்ட்டாக சேவ் ஆகும். அகெயின் ஆப்ஜெக்டாக இதாக இருக்கு, ஒரு லிஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே சின்ன சின்ன லிஸ்ட்டாக மூணு லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு லிஸ்ட்டும் அந்தந்த வேர்டுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக மாற்றணும்னா, ஸோ இது வந்து டாட் ஸ்பிளிட் மெத்தடுக்கு ஈக்குவலானது. அதே மாதிரி இப்போது நம்மக்கிட்ட 10 ஸ்ட்ரிங் இருந்தாலோ, இல்லை 100 ஸ்ட்ரிங், 1000 ஸ்ட்ரிங், எவ்வளோ இது இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீட் இன் த நெக்ஸ்ட் ஒன். அன்டில் தென், என்ஜாய் லேர்னிங். தேங்க்யூ.